இங்கே திமுக என்ன பண்ணுதுன்னா, மத ரீதியும் பிளந்திருக்கிற தொழிலாளியை, பிரிவுபட்டு இருக்கிற தொழிலாளியை ஒன்று சேர்த்து அதே நான் தாராளமய பொருளாதார கொள்கையை அமலாக்கு. இது சரியில்லை. நீங்கள் இந்த ஏப்ரல் 12 வேலை நேரத்தை நெகிழ்வுத்தன்மையோடு மாற்றுவது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நெகிழ்வுத்தன்மை அப்படின்னா, ஒரு ஒன்றிய அரசு சொல்கிறது மாநில அரசு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னா, மாநில அரசுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அதை மாநில சட்டமன்றம் நிறைவேற்றணும். இப்போ ஒன்றிய அரசினுடைய சட்ட தொகுப்பை அமலாக்குவதற்கான விதிமுறைகளை தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்கள் இன்னும் நிறைவு பண்ணலை. அதனால தான் ஒன்றிய அரசினுடைய சட்ட தொகுப்புகள் இன்னும் அமலுக்கு வராமல் இருக்கு. இப்போ பாஜக அரசினுடைய இந்த விருப்பத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்கள் விதிமுறைகளை உருவாக்காத பின்னணியில், மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விதியை உருவாக்காமல் அதுக்கு மறைமுகமாக வேலை நேரத்தை நீட்டிக்கிற விதத்தில் ஒரு ஏற்பாடு செய்வது என்பது அந்த கொள்கைக்கு துணை பொருள். 14 மணி நேரம் ஒரு இளம் தொழிலாளி வேலை செஞ்சாதான், அவர் இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு வாங்கிங்களேன், அவர் வந்து பேங்க்குக்கு லோனை செட்டில் பண்ணி ஆகணும். அப்போ 14 ஹவர்ஸ் கிட்டே இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அவர் ரூம் ரெண்ட்டு, வீட்டுக்கு அனுப்புறது, அவருடைய எக்ஸ்ட்ரா செலவினங்கள், பேங்க் மாதிரி இடத்துக்கு லோன் ரீபே பண்ணுறது, இப்போவே வந்து 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறார். இப்போ இந்த அவருக்கான வருமானத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அவருடைய வேலை நேரத்தை நீட்டிப்பது என்பது சுரண்டலை அதிகப்படுத்துகிற விதம். இது எந்த வகையிலையும் நல்லது கிடையாது. 3 நாள் நிச்சயமாக எந்த தொழிலாளியும் வீட்டில் போய் சும்மா இருக்க மாட்டார். யாரும் சொந்த ஊரில் வேலை செஞ்சுட்டு சொந்த ஊர்லேயே குடியிருக்கல, மனைவி மக்களோடு இல்லை. பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த வேலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க மகன் மகளை பார்க்கவோ அல்லது அம்மா அப்பாவை பார்ப்பதற்கோ வேறு காரியங்களுக்கோ அந்த 3 நாளில் டூர் போவார். ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். 12 மணி நேரம் பகல் ஷிஃப்ட் பார்க்குறாரு அப்படின்னா, அவருடைய தூக்க நேரம் இன்னும் கேடு சந்திக்கக்கூடியதாக மாறும். உடல் சுழற்சி முறையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக மாறும். 3 நாள் அதுக்கு மொத்தமாக ஓய்வெடுனால் அதுக்கு வந்து உடல்நிலை ஒத்து வராது. அப்படியெல்லாம் வந்து யார் 3 நாள் ஓய்வு 3 நாள் வேலை அப்படி இருக்க முடியாது. அது அன்சயின்டிஃபிக். ஆண் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், பெண் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் என்று இருக்கக்கூடியதை அநேகமாக மாற்றி அமைச்சிருக்கிறோம். இன்றைக்கி கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், ட்ரெயினி தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், நீம் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், நிரந்தர தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் என்கிற பாகுபாடு தான் இருக்குது. இங்கே ஜெண்டர் டிஸ்பாரிட்டி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. பனியன் இண்டஸ்ட்ரியில் அது இருக்கலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சில இடங்களில் இருக்கலாம், வேறு 1-2 இடங்களில் அது இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. அதை குறைக்கிறதுக்கு போராடணும். சிஐடி மிக கடுமையான வார்த்தைகளில் அரசை விமர்சனம் செய்திருக்கு. இது வந்து சரியில்லை. நீங்கள் வந்து பாஜகவுக்கு துணை போகிறதுக்கு நான் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன்? பாஜகவினுடைய கொள்கைக்கு திமுக துணை போகுமானால் திமுகவை ஒரு தொழிலாளியை எதிர்த்து ஆதரிக்கணுங்கிற கேள்வி வரும்ல. அந்த விஷயம் வந்து இது எந்த இடத்துலையும் ஒரு முத்தரப்பு விவாதத்தை நடத்தலை. அது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக தொழிற்சங்கங்களுக்கு இருந்தது என்பது தான் உண்மை. சிஐடி மிக கடுமையான வார்த்தைகளில் அரசை விமர்சனம் செய்திருக்கு. இது வந்து சரியில்லை. நீங்கள் வந்து பாஜகவுக்கு துணை போகிறதுக்கு நான் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன்? பாஜகவினுடைய கொள்கைக்கு திமுக துணை போகுமானால் திமுகவை ஒரு தொழிலாளியை எதிர்த்து ஆதரிக்கணுங்கிற கேள்வி வரும்ல. அந்த விஷயம் வந்து இது எந்த இடத்துலையும் ஒரு முத்தரப்பு விவாதத்தை நடத்தலை. அது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக தொழிற்சங்கங்களுக்கு இருந்தது என்பது தான் உண்மை. உலக அளவில் பல நாடுகள் வாரத்துக்கு 40 மணி நேரம் சுருக்கியிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், சைனா இதெல்லாம் 40 மணி நேரம் சுருக்கியிருக்காங்க. ரஷ்யா வந்து 36 மணி நேரமாக சுருக்கினாங்க. அதே போல் வந்து ஜெர்மன் 36 மணி நேரமாக சுருக்கினாங்க. ஃப்ரான்ஸ் வந்து 5 நாள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 35 மணி நேரம்னு சுருக்கினாங்க. அது மாதிரி மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்தியாவில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கவும், உற்பத்தி பெருகவும், உழைப்பு படையை சரியாக பயன்படுத்தவும் உரிய திட்டமிடல் வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.